தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி முறையற்ற கட்டிடங்களால் தற்போதைய சென்னையின் நிலை போல் மதுரையின் நிலைமையும் மாறிவிடக் கூடாது என்று நீதிமன்றத்தின் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முறையற்ற கட்டிடங்களால் தற்போதைய சென்னையின் நிலை போல் மதுரையின் நிலைமையும் மாறிவிடக் கூடாது என்று உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப சென்னையை போல மதுரையும் மாறிவிடக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சி விளாங்குடி பகுதியில் சட்டவிரோதமாக இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதாகவும், ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி மதுரை முதல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதன்குமார் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 5 வருடங்கள் ஆகியும் கூட மதுரை மாநகராட்சி தரப்பில் தற்போது வரைக்குமாக பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என கூறி மாநகராட்சி ஆணையாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் நேரில் ஆஜராகினார். அப்போது மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தரப்பில் உரிய அனுமதி இல்லாத கட்டுமானங்கள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் மதுரையில் பல்வேறு பகுதிகளிலும் அனுமதியற்ற கட்டுமானங்கள் கட்டப்படுவதை அதிகாரிகள் ஆய்வு செய்வதே இல்லை எனவும், மதுரை மாநகரம் அனுமதி இல்லாத கட்டிடங்களின் காடாக மாறி வருவதாகவும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது என தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே பெங்களூரு சென்னை நகரங்கள் இது போன்ற சட்டவிரோத கட்டுமானங்களால் பாழாய் போய்விட்டது, அந்த வரிசையில் மதுரையும் மாறி வருவது வேதனை அளிக்கிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தற்போதைய சென்னையின் நிலைமையை போல் மதுரையின் நிலைமையை மாறிவிடக்கூடாது, அனுமதியற்ற கட்டுமானங்கள் மேற்கொள்வோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் எனவும், அப்போதுதான் ஏழை மக்களையும் உரிய விதிகளை பின்பற்றுவோரையும் பாதுகாக்க முடியும் என கூறிய நீதிபதிகள் சட்டவிரோத கட்டுமான விவகாரத்தில் மாநகராட்சியுடன் காவல்துறை இணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியும் எனவும், வெறும் அபராதம் விதிப்பதோடு அதிகாரிகள் விட்டுவிடக் கூடாது, உரிய அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளை தொடர்ந்தால் கட்டிடத்தை இடித்து அகற்ற வேண்டும் எனவும் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளில் தினந்தோறும் ஆய்வு செய்து அனுமதியற்ற கட்டுமானங்களை கண்டறிந்து காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அனுமதியற்ற கட்டுமானங்களால் நிம்மதியற்ற வாழ்க்கையை மக்கள் வாழ நேரிடுகிறது, இதையெல்லாம் அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கலாம், நீதிமன்றம் தலையிடாமல் இருக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு ஊராட்சி நகராட்சி அனைத்து நகர்ப்புற அமைப்புகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்படுவதால் சென்னை போல மதுரை மாநகராட்சி பகுதிக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என தங்களது கருத்துக்களை நீதிபதிகள் அமர்வு முன்பாக தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.